வணக்கம், உங்கள் மீனவன். நல்லா பாருங்க, இது வந்து நாங்கள் வலையை கடலில் விட்டுட்டு நாங்கள் படுத்தோம். எத்தனை மணிக்குன்னா விடிய காலம் 4 மணிக்கு வலையை விட்டோம். விட்டுட்டு இப்போ நாங்கள் படுத்து கிடக்கோம். அப்படியே சூரியன் உதிக்கல, இன்னும் அப்படியே உதிக்கிற இதில் இருக்குது. அப்போ எப்படி இருக்குன்னு கடல் இருக்குன்னு பாருங்கள். இன்னொன்று, நாங்கள் கடலில் எப்படி தூங்குவோன்னு கேட்டீங்களா, இப்படி தான் படுத்து கிடப்போம் பாருங்கள். நாங்கள் படுத்து கிடக்கிற இடத்த பாருங்கள், அப்படி ஈரமாக இருக்கா கடல் தண்ணி, அந்த தண்ணியுமாக தான் இருக்கும், உப்புமா. அப்புறம் அதில் படுக்கும்போது குளிரும் அடிக்கும், அப்படியே பழகிருச்சு எங்களுக்கு கடலுக்கு போய் அந்த ஈரத்துலையும் அந்த குளிர்லையும் அப்படியே தூங்கியே பழகிருச்சு, அதனால் படுத்துருவோம் பாருங்கள். பாருங்கள், சூரியன் உதித்து வருது பாருங்கள் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ தான் சூரியன் கிளம்புது. இருக்கு பாருங்க, இது ரெண்டுமே விலை மீன் தான் பாருங்க. இது விலை மீன் தான், இது விலை மீன் தான். ஆனால் இந்த ரெண்டு மீனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. மீன்லேயும் மட்டும் இல்லை, மீன் வகையிலேயே ஒரே வகை மீன்கள்லேயே நிறைய வகை இருக்கும். ஒரு மீன் விலை மீன்னா இந்த விலை மீன் வகையிலேயே கிட்டத்தட்ட ஒரு 6-7 வகைகள் இருக்கு. எல்லா வகைகளுமே, இப்போ நான் வண்ணாத்தி மீன்னா அதில் எத்தனை வகை கலர் மீன் அப்படின்னு சொல்கிற, வண்ணாத்தி மீன்லேயே 10-20 மீன் மாடல்கள் இருக்கு. இப்படி பாறைனா அதில் ஒரு 10-15 மாடல்கள் இருக்கு. இப்படி ஒவ்வொரு மீன்கள்லையுமே நிறைய வகை இருக்குது. இப்போ இதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதோடைய தோலை இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மீனுக்கு வந்துட்டு ஒரு மச்சம் இருக்கும், என்ன இருக்குது பாருங்கள். இந்த வகை மீன் எல்லாத்துக்குமே கரெக்டாக இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்கும். அதனால தான் இந்த மீனுக்கும் கொஞ்சம் இதை வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும். இதை நாங்கள் வந்துட்டு சூடுபட்ட மீன் சொல்லுவோம் பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? நல்லா பாருங்க இந்த மீனை. இந்த மீன் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஆட்டை யார் வலையிலேயே மாட்டி அந்த வலையை பிச்சுக்கிட்டு போய் அத்துட்டு போய் தப்பிச்சு போய் வாழ்ந்துருக்கு கடலில். அந்த அந்த நரம்பு, அந்த நூல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த
ஏற்கனவே உள்ள வலையில் உள்ள நூல் வந்துட்டு அது உடம்புல இருந்தது, அப்படியே உடம்புக்குள்ளே கூட இருந்த மணிக்கா அதுக்கு வடுப்பட்ட இடங்கள்லாம் ஆறி புண்ணுகள்லாம் ஆறி இது மட்டும் அந்த உடம்புகளுக்குள்ளே இருக்கு பாருங்க. இந்த தெரியுது பார்த்தீங்களா, தெரியுதா? இப்போ இந்த ரெண்டு நூல் இதுக்குன்னு வந்திருக்கு பாருங்க. இந்த இங்கே இது இப்படி வந்திருக்கா, அப்படியே இந்த இருக்கு பாருங்க, அது உடம்புல அப்படி சுற்றி இது வந்திருக்கு. இப்போ இது சரல இதுடைய உள்ள கரியலுக்கு சதைகளுக்குள்ளே வந்துக்கிட்டு அப்படி உள்ள முடி வந்துட்டு இந்த நரம்பு உள்ளே மாட்டி இருக்குது, ஆனால் அப்படியே வாழ்ந்துருக்கு. இப்போ எங்கள் வலையில் மாட்டி தான் இது செத்துருக்கு பாருங்க. பாருங்க இது மூணுமே வெள மீன் இனந்தான், மூணுமே பாருங்க இந்த இருக்காருங்க. இதுதான் ஒரிஜினல் வெள மீன். அப்புறம் இது வந்து சூடுபட்ட வெள மீன், இது வந்து ரொம்ப விலை அதிகம், இது வந்து அதை விட கொஞ்சம் கம்மி. இப்போ இது 250 ரூபானா, இது 200 ரூபா, இது கிட்டத்தட்ட இது வந்து அப்படியே அது பாதிக்கு பாதியை விட கம்மி. இது 250, இது 200, இது வந்து 150 இந்த மீன் பாருங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 50-50 குறையும், 250, 200, 150 மூணுமே. ஆனால் ஒரே வகை மீன் தான், ஒரே மெத்தடு தான் இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் சின்ன வித்தியாசம் இருக்குது. இது வந்துக்கிட்டு முண்டை கண்ணி வெள மீன் சொல்லுவோம். இதுக்கு வந்து எல்லாத்து அதுகளை பாருங்கள், அது ரெண்டு கண்ணுகளை பாருங்கள், இது கண்ணுகளை பாருங்கள், இந்த கண்ணு சின்னதாக இருக்குது, இதுக்கு கண்ணு சின்னதாக இருக்குது, ஆனால் இதுக்கு மட்டும் கண்ணு முரட்டாக இருக்கும். அதனால் இதை வந்து முண்டைக்கண் வெள மீன் நாங்கள் சொல்லுவோம் பாருங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டில் வாங்கும்போது இந்த மூணு மீனையும் இந்த வீடியோவில் பார்த்து வித்தியாசம் கண்டுபிடிச்சி வாங்கிக்கிறங்க. இந்த மூணுமே மூணு வகையான ருசி வந்துக்கிட்டு மாறுபடும், பார்த்து வாங்கிக்கிறங்க. இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா கட்டாக சுடுறோம். இது வந்து இந்த மீன் கட்டாக வந்தனால தான் நாங்கள் இவெல்லாம் மீன் அவிப்போம், இல்லைன்னா குழம்பு வைப்போம், பொறிப்போம். இன்றைக்கி கட்டாக வந்திருக்கனால இந்த மீன் சுட்டு சாப்பிட்டா தான் அருமையாக இருக்குது. ஏன் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இப்போ நாங்கள் போட்டில் எப்படி சுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறது தான் காமிக்கிறோம் பாருங்கள். அப்புறம் இந்த தீவை காமிச்சோடனே இந்த தீவுக்கு போய் ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. தீவுக்கு போகக்கூடாது, தீவுலாம் வந்து அவ்வளோ தீவுமே அரசு கண்ட்ரோலில் உள்ளது, மீனவர்கள் யாரும் அந்த தீவுக்கு போகக்கூடாது. நமக்கு ஏதாவது ஆபத்து காலத்துக்கு உயிரை காப்பாற்றுறதுக்குன்னா போய்க்கிறலாம், மற்ற டைங்களில் போகக்கூடாது. இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தே தீவுக்கு போய் வீடியோ போடுங்க வீடியோ போடுங்கன்னு சொல்கிறீங்க. நான் தீவுக்கு போய் வீடியோ போட்டேன்னா நான் பாட்டுக்குள்ள போய் அடுத்த மறுநாள் வந்து நான் செயலுக்குள்ளே தான் ஒரு வீடியோ போடணும், அப்படி தான் இருக்குது. அதனால் இனிமேல் அப்படி சொல்லாதீங்க. நான் அப்படி ரிஸ்க் எடுத்து போட்டேன்னா நீங்கள் உடனே ரிஸ்க் எடுக்காதீங்க நண்பா, நீங்கள் தான் சொல்கிறீங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் தான் எப்படியாவது போய் போடுங்கன்னு வேறு சொல்கிறீங்க. நான் ஏவா என்னுடைய விஷயம், நான் ஏன் சேஃப்டியும் கொஞ்சம் பார்க்கணும்ல, அதுக்கு தான் உங்களுக்கு நான் தெளிவாக அதை சொல்கிறேன். பாத்துக்கிறீங்க, ஒரு போட்டு ஓட்டிக்கிட்டு கஞ்சி குடிக்கிறாரு. இந்த கையில ஒரு கம்பு பிடிச்சிருக்காரு, அதான் போட்டு ஓடுறது. எந்த வாவில் நம்ம போகணுமோ அதை எங்கிட்ட ஆட்டுறோமோ அந்த வாவில் தான் போட்டு போவோம் பாருங்க. ஒரு கட்டா சாப்பிட ஆரம்பிச்சாரு. எப்படி இருக்கு கட்டா சொல்லுடா, இவியோட பதில் சொல்லுவான் போல. சூப்பராக கட்டா, இந்த பெரிய கட்டா தான் நல்லா இருக்கு.
அதிக ருசி இருக்கு மீன்லையே. அது நிறைய பேர் மண்டையை சாப்பிட தெரியாதனால திங்க மாட்டாங்க. ஆனால் மண்டையை சாப்பிட்டு பாருங்க, ஒவ்வொன்றுமே தனி ருசி. நன்றி, வணக்கம்.